Hello everyone. நான் உங்க பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா செஃபிக்சிம் அண்ட் ஓஃப்ளாக்சசின் இந்த மருந்தினுடைய பயன்கள் பெனிஃபிட்ஸ் என்னென்ன, டாக்டர் ஏன் இதை ப்ரெஸ்கிரைப் பண்றாங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மருந்தை எடுத்துக்கலாம், அப்படி என்ன இந்த மருந்துல பயன்கள் இருக்கு, இது எப்படி நம்ம உடம்புல போய் வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்லாம் என்ன, இந்த மருந்தை எப்போ சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும் என்ற டீட்டெயிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஃபர்ஸ்ட், இந்த மருந்தை சின்னவங்கிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. இது எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளை கண்ட்ரோல் பண்ணவும், பாக்டீரியா வந்துட்டு சின்ன சின்ன உறுப்புகளில் போயிட்டு அந்த இடத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யவும், பாக்டீரியா தொடர்ந்து நம்ம உடம்புல வந்துட்டு அதிகரிப்பதை தடுக்கவும், அதே மாதிரி பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று அங்கு போயிட்டு பாதிப்புகளை ஏற்படுவதை தடுப்பதற்கும் இந்த மருந்தை பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த மருந்து நம்மளுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் பயன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அது உடம்புல எந்த பகுதினாலும் இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட வகையான பாக்டீரியா, அப்புறம் பல வகையான பாக்டீரியா, இது ரெண்டுத்துக்குமே இதை பயன்படுத்துவாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வகையான பாக்டீரியா சீக்கிரமாக க்ரோத் ஆகிட்டே இருக்குது, அதனால் நம்மளுக்கு பாதிப்பு அதிகமாகிட்டே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உறுப்புகளில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த பாக்டீரியாவை சாவடிக்க தான் பர்டிகுலராக இந்த மருந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மருந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல சின்ன சின்ன உறுப்புகளில் போய் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாக்டீரியா வைரஸை மட்டுமே முதல்ல போய் சாவடித்து அதை அதிகமாக குட்டி போடுவதை தடுக்குது. ஸோ இப்படி தடுக்கிறதுனால அதனால் பாதிப்பு நம்மளுக்கு கம்மியாகுது, அந்த பாக்டீரியாவில் நம்மளுக்கு பாதிப்பு கம்மியாகுது. அதே மாதிரி அந்த பாக்டீரியா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணாமல் போக விடாமல் தடுத்து அதை அங்கேயே கொண்டு நம்மளுக்கு வந்து பாதுகாப்பாக கொடுக்குது. அடுத்து இந்த மருந்து எந்த இடத்துல போயிட்டு வேலை செய்யுது, நம்ம உடம்புல எந்த பகுதியில் போய் வேலை செய்யுது, எந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து சாவடிச்சு நம்மளை பாதுகாப்பு கொடுக்குது என்பதை பார்ப்போம். நம்மளுடைய காதில், நம்மளுடைய தொண்டை, மூக்கு, அப்புறம் நுரையீரல், நம்மளுடைய யூரினரி ட்ராக், நம்மளுடைய ஸ்கின் தசைகள், அப்புறம் நம்மளுடைய சாஃப்ட் ஸ்கின், நம்ம தசைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டாவது லேயர் மூலமே சாஃப்ட் ஸ்கின், இந்த இடத்துலையும் சைனஸ், இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கும் இந்த மருந்தை கொடுத்து இந்த பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்துட்டு குறைக்கிறாங்க. இந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வந்து பெட்டராக இருக்கும், ஒரு ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளுடைய காது, தொண்டை, நுரையீரல், ஸ்கின், திசு, இந்த இடத்துல எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் கம்மியாகும். ஸோ அதனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி திருப்பியும் அந்த பாக்டீரியா வரவிடாமல் ப்ரிவெண்ட்டும் தடுக்கவும் இந்த மருந்து செய்யும். அடுத்து இந்த மருந்து சாப்பிட்டதுனால என்ன மாதிரியான பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படும் என்ன பார்த்தீங்கன்னா, கொமட்டல், வாந்தி, லூஸ் மோஷன், வயிற்றில் வந்துட்டு வயிற்று வலி ஏற்படுவது, கொஞ்சம் வந்துட்டு வீக்னஸாக டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட் பெருசாக தெரிஞ்சால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி மாற்று மருந்து எடுத்துக்கோங்க. இந்த மருந்தினுடைய அளவு டோசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய நோய் தொற்றுக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய அளவுலாம் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி நீங்கள் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி டாக்டருடைய அட்வைஸ் படி எடுத்துக்கலாம். பெரியவங்கன்னா நீங்கள் 10 ml ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம், டாக்டருடைய அட்வைஸ் படி தான் எடுத்துக்கணுமானா. இந்த மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்றதுக்கப்புறமோ காலையில் நைட்டு மத்தியானம் அப்படின்னு எந்த வேலையும் உங்களுக்கு என்ன டாக்டருடைய அட்வைஸோ அந்த படி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே இந்த மருந்து பற்றி தெரிஞ்சுக்கிட்டும், ஏன்னா இந்த மருந்து எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. இந்த மருந்துடைய பக்க விளைவுகள் என்ன என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.